So now question number 5, 10.6. அப்போ இதுல வந்து வந்து கொடுக்கப்பட்ட question solve னு இருக்கு. So question ல பாக்குறப்ப நீ வந்து இது homogeneous disease, homogeneous differential equation in x and y of degree என்ன இருக்கு? இங்கேயும் 1, 1, இங்கேயும் 1, 1. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 1+1, 2. இங்கே 2, இங்கேயும் 1+1, 2 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த மாதிரி வர்றப்போ ஆஃப் டிகிரி 2 சமப்படித்தான கோவை, சமப்படித்தான கோவை அதனுடைய படி வந்து என்னன்னு இருக்கு, 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இது நம்மளுடைய எய்ம் என்ன, dy/dx சொல்லி கொண்டு வரணும். ஸோ டிஎக்ஸ் இங்கே டிஒய் இருக்குது, இங்கே ரெண்டு இடத்துல டிஎக்ஸ்னு கொண்டு வந்துக்க. இது ஆஸ் யூஸ்வல் இங்கேயே இருக்கட்டும். தென் இதை வந்து டினாமினேட்டருக்கு இப்படி கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துரு, இது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்கா, இது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். இப்போ ப்ராப்பராக திருப்பி எழுதிக்க. ஸோ dy/dx ஈக்குவல் டு y²-2xy, x²-2xy. தென் புட் y ஈக்குவல் டு, இது எழுதின பிற்பாடு இதை வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ புட் y ஈக்குவல் டு vx. அப்போ உடனே என்ன எழுதணும், dy/dx ஈக்குவல் டு v+x(dv/dx). அதுக்கப்புறம் இதை எடுத்து எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், நம்ம இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இதுக்கு பிறகு என்ன எழுதிக்கலாம், v+x(dv/dx) ஈக்குவல் டு இந்த ஒய் எல்லாம் வர இடத்துல விஎக்ஸ்ன்னு போட்டுட்டான். அப்போ v²(x²-2xvx) தென் x²-2x ஒய்ங்கிற இடத்துல என்ன போடுறோம், விஎக்ஸ். ஸோ யூ டேக் x² காமன், ஸோ v+x(dv/dx) ஈக்குவல் டு x² காமன் எடுத்துனா உள்ளே என்ன இருக்கும், v²-2v/, இதுலேயும் x² காமன் எடுத்துனா 1-2v, கரெக்டா? இதில் v²-2v, இதில் 1-2v. அப்போ இது கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் வி அந்த சைடு கொண்டு போ, -v அப்படின்னு சொல்லி மாறிடும். v²-2v தென் 1-2v ப்ளஸ் வி இந்த சைடு போகிறப்போ -v. ஸோ நவ் யூ டேக் எல்சிஎம். ஸோ 1-2v இதை அப்படியே எழுதிக்க, v²-2v இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1-2v. ஸோ v²-2v -v -- ப்ளஸ்ஸு 2v² தென் 1-2v. ஸோ இது இது கம்பைன் பண்ணினா என்ன வரும், 3v²-3v/1-2v, கரெக்டா? x(dv/dx) இதில் கூட வந்து வி 3-ஐ காமன் எடு, காமன் எடுத்துன்னா என்ன வரும், v²-v/1-2v. இதில் வியும் கூட காமனாக எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ 3v-ஐ காமன் எடுத்தீங்கன்னா யூ கேன் ரைட் திஸ் அஸ் v-1-ஆ, கரெக்டாக? சரி பார்க்குறோம், பார்சியல் ஃப்ராக்ஷன் வர மாதிரி இருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம், இதை ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை யோசிச்சு சரி இந்த சைடில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த xdv இதை வந்து அந்த சைடு அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்துரு, இந்த டிவி இங்கேயே இருக்கட்டும். இது ரெசிப்ரோக்கில் வரப்போ என்ன வரும், 1-2v/3v²-3v, இங்கே வந்து df/x அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரணும் இல்லையா, இங்கே வந்து 3×2 = 6. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பை 3 மல்டிப்ளை பண்ணுறப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ட்டு 3 வரணும்.
So 3 minus 6v by 3v squared minus 3v dv equal to 3 by x. That line irukum dx. Ipo idu differentiate pannina 6v nu varuma, but inga minus iruka, appo terms ah thirupi ezhudikalam nama. Inga enna pannikalam, or minus vandu velila eduthu 6v minus 3. The terms nama appadi thirupalam dey, andha maari thirupurappo indha or minus vandu velila vandrum 3v squared minus 3v. Indha maari irukkadha or minus velila eduthu ipdi thirupika equal to 3 by x dx. மைனஸ் இங்கே இருக்கிறத விட இந்த சைடு இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து அப்படியே எழுதிக்க 6v மைனஸ் 3 3v ஸ்கொயர்ட் மைனஸ் 3v. நவ் இன்டெக்ரல் வந்து எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இப்படி இன்டெக்ரல் போட்டுக்க, இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல இன்டெக்ரல் வந்து போட்டுக்கலாம். இது கூட நீ அடுத்த ஸ்டெப்பில் எழுதிட்டா இன்னும் பெட்டர். தென் இந்த இடத்துல நான் என்ன மறந்துட்டேன், டிவி வந்து மறக்காமல் எழுதணும். இப்போ வந்து டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா நமக்கு நியூமரேட்டர் வந்து கிடைக்குது. அப்போ ஸோ தட் யூ கேன் ரைட் இன் த லாக் ஃபார்ம். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் லாக் ஆஃப் 3v ஸ்கொயர்டு மைனஸ் 3v ஈக்குவல் டு மைனஸ் 3 லாக் x ப்ளஸ் லாக் c. இந்த மைனஸ் மேலே போனால் என்னாகும், எக்ஸ் பவர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி மாறும். மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்னா 1/ இல்லையா, ஸோ 1/ எக்ஸ் க்யூப். இந்த இடத்துல லாக் சி, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சி பை எக்ஸ் க்யூப். இந்த இடத்துல நமக்கு இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, விக்கு என்ன போட்டுக்கலாம், ஒய் பை எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸு, ஸோ வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் 3 ஒய் பை எக்ஸ். அப்போ இதில் எது கேன்சல் ஆகுமா, ஆகாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல லாக் 3 ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஒய் பை எக்ஸு. இப்போ ஆன்டி லாக் எடுக்கிறப்போ லாக் லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 3 y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y பை எக்ஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் க்யூப். இப்போ டினாமினேட்டரை ஈக்குவல் ஆகணும்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல எக்ஸு எக்ஸு. ஸோ 3x y ஸ்கொயர் பை எக்ஸ் க்யூப் மைனஸ் 3y எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் க்யூப். இப்போ இது கேன்சல் ஆகிட்டா 3x ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3y எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. ஸோ இதோட ஆன்சர் என்ன, 3-ஐ கூட அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அப்போ டிவைடு பை 3 போட்டோம்னா இங்கே 3c அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3y எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3-ஆல் டிவைட் பண்ணுறப்ப இங்கே என்ன இருக்கும், சி பை 3-ஆ, விச் தட் இஸ் ஈக்குவல் டு சி, வேர் சி ஈக்குவல் டு சி பை 3-ஆ. 3c-ன்னு இருக்கு இங்கே, ப்ளஸ்ஸா மைனஸா. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட்.